हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भगवते भगवतेरुत्तमश्लोके பக்திர் நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கு லங்காய தேகிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் கேண்டோ இரண்டு அத்தியாயம் மூன்று தூய பக்தி தொண்டு இதயத்தின் மாற்றம் பதம் பதினொன்று ஏதாவான் ஏதாஜாம் இஹ நேய நிக்ஸ்ரேயச உதயக பகவதி அச்சலோ பாவோ யத் பாகவத சங்கதக word வேர்ட் டு பை வேர்ட் மீனிங் ஏதாவான் பல்வேறு வழிபாட்டு முறைகளை கொண்ட இவர்கள் அனைவரும் ஏவ நிச்சயமாக யஜதாம் வழிபாடு செய்யும் போது இக இந்த பிறவியில் மிக சிறந்த வரம் உதயக வளர்ச்சி பகவதி பரமபுருஷ பகவானிடம் அச்சலக உறுதியான பாவக இயற்கையான கவர்ச்சி அது பாகவத பகவானின் தூய பக்தன் சங்கதக கூட்டுறவு டிரான்ஸ்லேஷன் பல்வேறு தேவர்களை வெவ்வேறு வழிபாட்டு முறைகளால் வழிபடும் இவர்கள் அனைவரும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது உண்டாகும் இயற்கையான கவர்ச்சி எனும் மிக உயர்ந்த பக்குவத்தை தூய பகவத் பக்தர்களின் கூட்டுறவால் மட்டுமே அடைய முடியும் பிரபா ஜெய்சில பிரபாத் ஜட சிருஷ்டியில் முதல் தேவரான பிரம்மா முதற்கொண்டு சிறிய எறும்பு வரை வாழ்வின் வெவ்வேறு நிலைகளிலுள்ள எல்லா ஜீவராசிகளும் பரமபுருஷரின் ஜட இயற்கை அல்லது பகிரங்க சக்தியின் சட்டத்திற்கு கீழே வந்தப்பட்டு கிடக்கின்றன தனது தூய நிலையில் இருக்கும்போது உயிர்வாளிதான் பகவானின் உயிர்வாளி தான் பகவானின் அங்கத்துனுக்கு என்னும் உண்மையை அறிந்தவனாக இருக்கிறான் ஆனால் ஜட சக்தியை அடக்கியாள வேண்டுமென்ற அவனுடைய ஆசையின் காரணத்தால் ஜட உலகத்திற்கு அவன் எரியப்படும் போது ஜட இயற்கையின் முக்குணங்களால் பந்திக்கப்பட்டவனாகி பலன்களுக்காக போராடுகிறான் இந்த வாழ்வு போராட்டம் ஜட இன்பத்தின் வசிய சக்திக்கு கீழ்பட்டுள்ள நிலையற்ற ஒன்றை பின்பற்றுவதை போன்றதாகும் முந்தைய பதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது போல வெவ்வேறு தேவர்களை வழிபடுவதாலோ பகவான் அல்லது தேவர்களின் உதவி இல்லாமல் நவீன விஞ்ஞானத்தின் மூலமோ வகுக்கப்பட்ட ஜட இன்பத்திற்குரிய திட்டங்கள் அனைத்தும் பொய்யானவை ஆகும் ஏனென்றால் இந்தகைய ஜட திட்டங்களெல்லாம் இருந்தும் ஜட சிருஷ்டியின் ஆதிக்கத்திற்குள் பந்தப்பட்டுள்ள ஜீவராசியால் பிறப்பு இறப்பு மூப்பு மற்றும் நோய் எனப்படும் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாது சரித்திரத்தில் அத்தகைய திட்டம் தீட்டியவர்களின் கதைகள் நிறைய உள்ளது பல அரசர்களும் பேரரசர்களும் வந்து செல்கின்றனர் இவர்கள் வகுத்த திட்டத்தின் கதையை மட்டுமே இவர்களால் விட்டு செல்ல முடிந்துள்ளது ஆனால் இவ்வளவு முயற்சிகளை இவர்கள் மேற்கொண்டிருந்தும் வாழ்வின் முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலேயே இருக்கின்றன உண்மையில் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவென்றே மனித வாழ்வு உள்ளது வெவ்வேறு தேவர்களை திருப்திப்படுத்துவதாலோ வெவ்வேறு வழிபாட்டு முறைகளாலோ பகவான் அல்லது தேவர்களின் உதவி இல்லாமல் பெயரளவே ஆன விஞ்ஞான அறிவின் முன்னேற்றத்தாலோ இத்தகைய பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது பகவானை பற்றியோ அல்லது தேவர்களை பற்றியோ மிக குறைவாகவே எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆழ்ந்த பௌதீகவாதிகள் வெவ்வேறு நன்மைகளுக்காக வெவ்வேறு தேவர்களை வழிபட வேண்டும் என்று வேதங்கள் சிபாரிசு செய்வதால் தேவர்கள் பொய்யானவர்களோ அல்லது வெறும் கற்பனையானவர்களோ அல்ல நம்மை போலவே தேவர்களும் உண்மையாகவே இருக்கின்றனர் ஆனால் பிரபஞ்ச அரசாங்கத்தின் பல்வேறு இலாக்காக்களை நிர்வகிப்பதன் மூலம் பகவானின் நேரடியான தொண்டில் ஈடுபட் ஈடுபட்டு இருப்பதால் நம்மை விட பெருமளவு சக்தி கொண்டவர்களாக அவர்கள் உள்ளனர் ஸ்ரீமத் பகவத்கீதை இதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது மேலும் மிக உயர்ந்த தேவரான பிரம்மா உட்பட தேவர்களின் பல்வேறு கிரகங்களும் கூட அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆழ்ந்த பௌதீகவாதிகள் பகவானின் இருப்பையோ அல்லது தேவர்களின் இருப்பையோ நம்புவதில்லை அல்லது வெவ்வேறு கிரகங்கள் வெவ்வேறு தேவர்களால் ஆளப்படுகின்றன என்பதையும் அவர்கள் நம்புவதில்லை மிக அருகாமையில் உள்ள ஸ்வர்கலோகமான சந்திரலோகத்துக்கு செல்வதைப் பற்றிய ஒரு பெரும் குழப்பத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றனர் ஆனால் அதிகமான இயந்திர ஆராய்ச்சியை அவர்கள் மேற்கொண்ட பின்னரும் சந்திரனை பற்றிய மிகவும் சொற்பமான தகவல்களையே பெற்றுள்ளனர் சந்திரனில் நிலம் விற்பதை பற்றி அதிகமான பெரிய விளம்பரங்கள் செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த விஞ்ஞானிகளால் அல்லது பௌதீகவாதிகளால் அங்கு நிச்சயமாக வாழவே முடியாது மேலும் மற்ற கிரகங்களுக்கு செல்வதைப் பற்றி பேசுவதற்கு எதுவுமே இல்லை அந்த கிரகங்களை அவர்களால் கணக்கிடுவது கூட சாத்தியமே அல்ல இருந்தாலும் வேதங்களை பின்பற்றுபவர்களுக்கு அறிவை பெறுவதற்குரிய வேறொரு முறை உள்ளது ஏற்கனவே முதல் காண்டத்தில் நாம் விளக்கியிருப்பதைப் போல வேத இலக்கியங்களின் கருத்துக்களை அவர்கள் முழுமையான பிரமாணமாக ஏற்றுக்கொள்கின்றனர் எனவே வேதங்களை பின்பற்றுபவர்களுக்கு பகவானை பற்றியும் தேவர்களை பற்றியும் பௌதீக வானிற்கு அப்பாலுள்ள அவர்களுடைய வசிப்பிடங்களான பல்வேறு கிரகங்களைப் பற்றியும் நியாயமான முழு அறிவு உண்டு பெரும் இந்திய ஆச்சாரியர்களான சங்கராச்சாரியார் இராமானுஜாச்சாரியார் மத்வாச்சாரியார் விஷ்ணு சுவாமி நிம்பர்கர் மற்றும் சைதன்யர் போன்றவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்டதான மிகவும் நம்பிக்கைக்குரிய வேத இலக்கியம் ஸ்ரீமத் பகவத்கீதையாகும் அதில் தேவர்களின் வழிபாட்டைப் பற்றியும் அவர்கள் வசிக்கும் கிரகங்களைப் பற்றியும் குறிப்புள்ளது ஸ்ரீமத் பகவத் கீதை ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது பதம் பின்வருமாறு இதை உறுதிப்படுத்துகிறது யாந்தி தேவ விரதா தேவான் பித்ரோன் யாந்தி பித்ரு விரதாக பூதானி யாந்தி யாந்தி தேவர்களை இதன் பொருள் தேவர்களை வழிபடுபவர்கள் அந்த தேவர்களின் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு செல்கின்றனர் முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களின் கிரகங்களுக்கு செல்கின்றனர் ஆனால் பௌதீகவாதிகள் ஜட உலகிலேயே இருப்பான் ஆனால் பகவத் பக்தர்கள் பகவானுடைய ராஜ்யத்திற்கு செல்கின்றனர் பிரம்மலோகம் உட்பட ஜட உலகிலுள்ள எல்லா கிரகங்களும் தற்காலிகமாகவே அமைந்துள்ளன மேலும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பின் அவை அனைத்துமே அழிக்கப்பட்டு விடுகின்றன எனவே தேவர்களும் அவர்களை பின்பற்றுவோரும் பிரளய காலத்தில் அழிக்கப்பட்டு விடுகின்றனர் ஆனால் பகவான் கிருஷ்ணரின் ராஜ்யத்தை சென்று அடைபவன் நித்திய வாழ்வை பெறுகிறான் இதுவே வேத இலக்கியங்களின் அபிப்பிராயமாகும் நாத்திகர்களை விட தேவர்களை வழிபடுபவர்களுக்கு ஒரு வசதி அதிகமாக உள்ளது அது வேத கருத்துக்களில் அவர்களுக்குள்ள பூரண நம்பிக்கையாகும் இதனால் பகவத் பக்தர்களின் கூட்டுறவில் பரமபுருஷ பகவானை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றிய தகவலை அவர்களால் அறிய முடிகிறது ஆனால் உன்னத அறிவை புரிந்து கொள்ள முடியாத குறையுடைய அனுபவ அறிவையும் பெயரளவே ஆன பௌதீக விஞ்ஞானத்தையும் ஆதாரமாக கொண்டு வேத வாக்கியத்தில் நம்பிக்கை கொள்ளாத ஆழ்ந்த பௌதீகவாதி நிரந்தரமாக இருளிலேயே இருக்கிறான் பௌதீகவாதிகள் அல்லது நிரந்தரமற்ற தேவர்களை வழிபடுபவர்கள் தூய பகவத் பக்தரைப் போன்ற ஒரு ஆன்மீகியோடு தொடர்பு கொண்டால் அல்லாது அவர்களுடைய முயற்சிகள் சக்தியை விரயம் செய்பவை மட்டுமே ஆகும் தூய பகவத் பக்தர்களின் கருணையால் மட்டுமே மனித வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவமாகிய தூய பக்தியை ஒருவன் அடைய முடியும் பகவானின் தூய பக்தரால் மட்டுமே முன்னேற்றகரமான வாழ்விற்கு சரியான வழியை காட்ட முடியும் இல்லையென்றால் பகவானைப் பற்றியோ அல்லது தேவர்களைப் பற்றியோ தகவல் தெரியாத பௌதீகமான வாழ்வு முறையும் தற்காலிகமான ஜட இன்பங்களுக்குரிய தேவர்களின் வழிபாட்டில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள வாழ்வு முறையும் நிலையற்ற தோற்றத்தின் வெவ்வேறு அம்சங்களே ஆகும் ஆனால் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் அவை நன்கு விளக்கப்பட்டுள்ளன ஆனால் ஸ்ரீமத் பகவத்கீதை தூய பக்தர்களின் சங்கத்தில் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியதாகும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் அரசியல்வாதிகள் நாடகக்காரர்கள் வியாபாரிகள் அல்லது பக்தரல்லாத பிற துறையினரின் விளக்க உரைகளாலோ அல்லது வரட்டு வேதாந்த கற்பனையாளர்களின் விளக்கங்களாலோ ஸ்ரீமத் பகவத் கீதையை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் மூன்று தூய பக்தி தொண்டு இதயத்தின் மாற்றம் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதக்கு ஜெய் ஹரேபோல்